வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மவர்மன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாதாபில இருந்து ஒரு மன்னன் சாளுக்கிய மன்னன் புலிகேசன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பல்லவ நாட்டுக்கு படையெடுத்து வர்றாரு. வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வர்றாரு. வந்த விஷயம் கேள்விப்பட்ட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நரசிம்மவர்மன் வந்து பாதி இடத்துலயே மணிமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு அந்த படையை தோற்கடிச்சு திருப்பி அனுப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாம இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, அவனுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்காங்க, திரும்பி அவங்க இங்க வரக்கூடாது, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வரும், திரும்பி வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தா வந்துடும், அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நாட்டுக்கே போய் அவங்கள நம்ம தோக்கடிக்கணும், அப்பனா தான் இனிமே அவங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இவருக்கு வருது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு படையை நியமிக்கிறாரு. அந்த படைக்கு ஒரு தலைவர் யார் அப்படின்னா, அவர் தான் பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு தலைவர் நியமிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரடியா போய் அங்க இருக்கிற வாதாபிக்கே போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த மன்னன் இனிமேல் அங்க இருந்தா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கறதுனால அங்கேயே போய் போயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, மதியிலந்தான் மாமல்லன், அது மட்டும் இல்லாம பல்லவ காக்கைகள் எங்களை என்ன பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேலியா பேசியிருக்காரு. கேலியா பேசுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அமைச்சரவையில அதை பத்தி ரொம்பவே கேலியா பேசியிருக்கிறதுனால இந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, போற உடனே அறிவிக்கிறாரு. நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பரஞ்சோதி அவர்கள் தலைமையில ஒரு படை வந்து நேரா போகுது, பல்லவ நாட்டுக்குள்ள வாதாபிக்குள்ள போகுது. போய் ரொம்ப நாட்களா போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி போர் செஞ்சது தாங்க முடியாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புலிகேசன் அவங்க படைகள் எல்லாமே என்ன பண்றது அப்படின்னா, கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க. கோட்டைக்குள்ள போய் சேஃப்டியா இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, பரஞ்சோதி வந்து அந்த கோட்டை முதல்ல தகர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் இவங்க என்ன வச்சிருக்காங்க, யானைப்படை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த படையை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய மரங்களை எடுத்து யானையை வச்சு அந்த கோட்டை முதல் செவ்வளவு இடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து எந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே காலாட்படை வீரர்கள் எல்லாம் வெளியே பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த யானைகள்லாம் சேர்ந்து அந்த கோட்டை முதல் சுவரை இடிச்சு முடிச்சுட்டாங்க. இடிச்சு முடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க புலிகேசன் அவங்களோட காலாட்படை எல்லாம் வீரர்கள்லாம் ரொம்பவே இதா தாக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட பரஞ்சோதி என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா உள்ள போய் இருக்கிற எல்லாத்தையுமே நான் தும்சம் பண்ணிட்டு அந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் வீழ்த்திடுறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 சாளுக்கிய மன்னன்களோட அரசும் இழந்து போற அளவுக்கு இந்த ஒரு தாக்குதல் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாக்கிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நரசிம்மவர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, பரஞ்சோதி ரொம்பவே பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தொண்டர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் என்னதான் அவ்வளவு பெரிய வீரனா இருந்தா கூட, வேற ஒரு இடத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருந்தா கூட, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடவுள் சிவன் இருக்காரு இல்லையா, அவருக்கு இவர் ரொம்பவே தொண்டரா இருந்ததுனால இவர் வந்து எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு சிறு தொண்டர் போல இவர் வந்து தொண்டு செய்யறாரே அப்படின்னு சொல்லிட்டுதான் இவருக்கு திருத்தொண்டர் புராணம். இது போன்ற தமிழர்களின் வீரத்தை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.